வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போதை பாதைக்கு மாணவர்கள் செல்லாமல் தடுப்பது ஆசிரியர்களின் கைகளில்தான் உள்ளது. கனிவுடனும் கண்டிப்புடனும் பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காலம் தொடர்பாக இபிஎஸ் தரப்புக்கு கேள்வி. பதவிக்காலம் முடியும் முன்பே இடம் எப்படி காலாவதியாகும் என்றும் உயர்நீதிமன்றம் வினா. கரூர் மாநகராட்சியில் சாக்கடை நீரில் கொட்டப்படும் கான்கிரீட் கலவை, தரமில்லாத கால்வாய் அமைக்கும் பணி என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் ராணுவ முகாம் மீது தற்கொலைப்படை தாக்குதல், மூன்று ராணுவ வீரர்கள் வீரமரணம், இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தேன் பண்ணையை வச்சு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? வருஷத்துக்கு தேன் பண்ணையை வச்சு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கொள்ளிடம் ஆற்றங்கரையோர கிராமங்களில் 7வது நாளாக வடியாத வெள்ளம், தற்காலிகமாக பந்தல் அமைத்து தங்கியிருக்கும் பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை அருகே அகழாய்வில் கிடைத்த தங்கம், முதுமக்கள் தாளியும் முழுமையாக கிடைத்தது. ஒகேனக்கல்லுக்கான நீர்வரத்து 1,45,000 கனடியாக அதிகரிப்பு, அருவிகளே தெரியாத அளவில் ஆர்ப்பரித்து ஓடும் காவிரி. மகாராஷ்டிராவில் ஸ்டீல் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை, 56 கோடி ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்து 13 மணி நேரம் எண்ணி பார்த்து வருமான வரித்துறையினர். இமாச்சலின் குழுவில் கரை புரண்டு ஓடும் ஆறு, பேர் நிலையத்தில் அடித்து செல்லப்பட்ட கட்டிடம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை. குதிரைப்படை வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் ரக்ஷாபந்தன் உற்சாக கொண்டாடும், சகோதரர்களுக்கு ராக்கி கயிறு கட்டும் சகோதரிகள். ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், ரயில்வேக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை.